தமிழர்களின் வீர விளையாட்டுகளில் ஒன்றான கபடி போட்டியின் போது ஆக்ரோஷமாக மோதியதால் முகத்தில் எலும்பு முறிந்து முகம் மாறி தவிக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் வன்னிக்குடி கிராமத்து கபடி வீரர் ராஜா இவர்தான். சிறு வயதிலேயே தாய் தந்தையை இழந்ததால் தனது சகோதரியின் வீட்டில் வசித்து வரும் 23 வயதான ராஜா நிச்சயம் நினைத்திருக்க மாட்டார் தனக்கு பேரையும் புகழையும் ஏராளமான பரிசு கோப்பைகளையும் பெற்றுத்தந்த கபடி போட்டியால் தனது வாழ்வே தவித்து நிற்கும் என்று. கடந்த பிப்ரவரி மாதம் 27 தேதி ராமநாதபுரம் மாவட்ட விளையாட்டு ஆணையம் சார்பில் முதல்வர் கோப்பைக்கான கபடி போட்டி மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள சீதகாதி சேதுபதி விளையாட்டு அரங்கில் நடந்தது. இதில் வன்னிக்குடி JS ஸ்போர்ட்ஸ் அணியும் ஆலங்குளம் அணியும் களமிறங்கியது. இதில் பாடி வந்த எதிரணி வீரரை பிடிக்க ஆக்ரோஷமாக ஓடிய போது வன்னிக்குடி வீரர் ராஜா முகத்தில் எதிரணி வீரரின் தலை தட்டியதாக கூறப்படுகின்றது. இதில் எதிரணி வீரர் புள்ளிகளை பெற்ற நிலையில் அப்படியே விழுந்த ராஜாவுக்கு முகத்தில் தீராத வலி உண்டானதால் தொடர்ந்து விளையாட இயலாமல் அவதிக்குள்ளானார். அங்கு முதல் உதவிக்கு மருத்துவ குழுவோ அவசர உதவிக்கு ஆம்புலன்ஸோ இல்லாததால் அவரது அணி வீரர்களே ராஜாவை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அவருக்கு கண்ணுக்கு மேல் பகுதியிலும் கன்னத்திலும் பலத்த காயம் ஏற்பட்டிருந்த நிலையில் அவரது முகத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருப்பதாக கூறிய மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என கூறினர். வறுமையான குடும்ப சூழலை கொண்ட ராஜாவுக்கு மாவட்ட நிர்வாகமோ விளையாட்டு ஆணையமோ உதவ முன்வராத நிலையில் வன்னிக்குடி கிராமத்து இளைஞர்களும் வெளிநாடுகளில் தங்கி பணிபுரியும் ராஜாவின் நண்பர்களும் உதவிக்கரம் நீட்டியதால் தனியார் மருத்துவமனையில் ராஜாவுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு முகத்தில் பிளேட் வைக்கப்பட்டது. மார்ச் 17 தேதி வரை மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த ராஜா தொடர்ந்து அந்த பிளேட்டை அகற்றி முழுமையான மேல் சிகிச்சை மேற்கொள்ள பணமில்லாததால் வீட்டிற்கு திரும்பி கண்ணாடியை பார்த்தபோது பேரதிர்ச்சி அடைந்தார். முகத்தில் மேற்கொள்ளப்பட்ட அறுவை சிகிச்சையால் முகம் உருமாறி இருந்தது. சில தினங்களில் வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்வதற்காக காத்திருந்த நிலையில் பாஸ்போர்ட்டில் உள்ள முகமும் தற்போது உள்ள முகமும் மாறியிருந்ததால் வெளிநாடு செல்ல இயலாது என்று தெரிவித்துள்ளனர். இதனால் வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற கனவும் சிதைந்தது. அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் கையறு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் ராஜா. காலேஜ் முடித்து இப்போ ஃபாரின் போகிற ஐடியாவில் இருக்கும்போது எனக்கு இப்படி ஒரு திருக்குன்னு ஒரு இது அடிபட்டுருச்சு. அந்த சூழ்நிலையில் எனக்கு இப்போ ஃபாரின் போக முடியாமல் அவதிப்பட்டு ஊர்லேயே இருக்கேன். இப்போ கபடி பசங்க விளாட்றாங்கன்னு நம்ம ஊரில் விளாடணும் செய்கிறாங்க. அதனால் அந்தந்த ஊர் பசங்க எப்படின்னா அவங்க சேஃப்டியை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் விளாண்டுக்குங்க. நம்ம பாதிக்கப்பட்ட கபடி வீரரின் மேல் சிகிச்சைக்காக அரசும் மாவட்ட நிர்வாகமும் தக்க உதவி செய்ய வேண்டும் என்று வன்னிக்குடியில் உள்ள சக கபடி வீரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விளையாட்டு போட்டி நடத்துகிறவங்களும் சரி விளையாடுற வீரர்களும் சரி தங்களோட பாதுகாப்பை வந்து முதல்ல உறுதி செஞ்சுக்கோங்க. விளையாட்டு போட்டி விளையாட போகிறது எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்கும், ஒரு ஆர்வத்தில் போயிடுறோம். ஆனால் உங்களோட பாதுகாப்பையும் நீங்கள் வந்து முதல்ல உறுதி செஞ்சுக்கிட்டு விளையாடுங்க. கபடி வீரர்கள் தங்கள் குடும்ப சூழ்நிலையை உணர்ந்து மிகுந்த எச்சரிக்கையுடன் விளையாட வேண்டும் என்று உருக்கத்துடன் வேண்டுகோள் விடுத்துள்ள ராஜா அரசின் உதவியை எதிர்நோக்கி காத்திருக்கிறார். பாலிமர் செய்திகளுக்காக ராமேஸ்வரம் செய்தியாளர் பிரபுராவ் மற்றும் வேல்ராஜ்.